हाय हलो वेलकम टू इदुंगल सिनेमा कोटा नम्ब अजिस तरपोदु तमिल सिनेमाउडिया उच्च नक्षत्रमाग विलंगिट्टु वरारु इवरुडैय त्रैपडंगलै तोडर्ंदु मिगपेरिय वसूल साधनैयुम पडिच्चिट्टु वरुदु अंद वगैयिल इवन नडिप्पिल कडैसियाग वेळियाना नेर्कोंडु पार्वै पडत्तै तोडर्ंदु मीण्डुम एस सुनसरुडैय डैरक्षनिलैये वलिमै अप्पडिंगर पडत्तिल सूपरा नडिच्चिट्टु वंदारु अंद पडत्तुडैय इरुदिकट्ट படப்பிடிப்பு மீதமுள்ள நிலையில அந்த படத்திற்காக வெளிநாடு செல்ல உள்ளாங்க படக்குழு ஆனா கொரோனா இரண்டாவது அலை காரணமாக அதை தள்ளி வச்சிருக்காங்க இந்த நிலையில தற்போது அஜிஸ்வருடைய மனைவி ஷாலினியுடன் திருமணம் ஒன்றில் கலந்து கொண்டிருக்காரு அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படத்துல தலை வேற ஒரு லுக்ல மாஸாக இருக்காரு சோ இந்த லுக்கு கூட படத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பல ரசிகர்களும் சோஷியல் மீடியாக்கள்ல அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க சோ இதனை தொடர்ந்து நம்ம தனுஷ் தற்போது தமிழ் சினிமாவுடைய மிகச்சிறந்த நடிகர்கள்ல ஒருவராக இருந்துட்டு வராரு இவருடைய படங்களை தொடர்ந்து பெரியவற்றையும் கொடுத்துட்டு வருது சோ அந்த வகையில கடைசியாக இவர் நடிப்புல இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான கர்ணன் மிக சிறந்த விமர்சனமும் வசூலையும் படைத்தது இந்த நாளில தனுஷ் தி கிரே மேன் அப்படின்ற ஹாலிவுட் படத்துல நடிச்சிட்டு வராரு சோ இந்த படத்தை முடித்து விட்டு D43 படத்துல நடிப்பாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் தற்போது அந்த படத்துடைய டைரக்டர் கார்த்திக் நரேன் D43 குறித்த சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காரு அதாவது இந்த படத்துல தனுஷ் விசாரண பத்திரிகையாளராக நடிப்பதாகவும் கமர்ஷியல் மற்றும் த்ரில்லர் படமாக D43 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதனால தனுஷோருடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்களை தெரிக்க விட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்திற்கும் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் சில நடிகர்களை சாக்லேட் பாயாக கொண்டாடுவாங்க அவங்க கொண்டாடிய நடிகர்கள் ஒருவர் தான் துல்கர் சல்மான் பெரிய நடிகரான மம்முட்டியுடைய மகன் அப்படின்ற அடையாளத்தோட மலையாள சினிமா நடிக்க தொடங்கிய அவர் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் துல்கர் தமிழ் சினிமா பக்கம் வர இங்கே அவரை பெரிய அளவுல கொண்டாடினாங்க அடுத்து நிறைய படங்களும் நடிச்சிட்டு வந்தாரு சோ ரம்ஜான் ஸ்பெஷலாக பிரபலங்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்துடன் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டு வராங்க அதே போல நடிகர் துல்கர் சல்மானும் இந்த ஸ்பெஷல் தினத்துல குடும்பத்துடன் எடுத்த புகைப்படங்கள் வீடியோக்கள் அப்படின்னு சோஷியல் மீடியால பதிவிட்டு வராரு அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படம் ரொம்பவே அழகாக இருக்கு அப்படின்றதுனால ரசிகர்கள் தாண்டி பல செலிபிரிட்டிஸும் இந்த புகைப்படத்தை லைக் செய்து ஷேரும் செஞ்சுட்டு வராங்க சர்வகே இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க